சார்ந்த பொருள்களை சார்ந்துள்ள பொதுவை விட்டு சரி ராகி நடைபயிலும் தனியான தமிழுக்கு சரியான காலம் நின்றது நிகழ்ந்தது நின்றது என்று வரும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சை மூச்சுக்கு உங்களை வரவேற்கிறேன். நடிகர் சூர்யாவோட அடுத்த படமான சூர்யா 42வோட அடுத்த ஷெடியூல் இன்னைக்கு இவிபி ஃபிலிம் சிட்டியில் தொடங்கியிருக்கு. இந்த சூர்யா 42 படத்தை சிறுத்தை சிவா தான் டைரக்ட் பண்ணுறாரு. இன்னைக்கு தொடங்கியிருக்கிற இந்த ஷூட்டிங்கில் படத்தோட ஹீரோயினான திஷா பதானி மற்றும் யோகி பாபு ரெண்டு பேருமே கலந்துருக்கிறாங்க. இதை திஷா பதானி அவர்களே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. வேற அஜித்குமார் வேர்ல்டு டூர் போகிறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் பைக்லேயே அந்த வேர்ல்டு டூரோட ஃபஸ்ட் எலிஜியை முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவரோட பிஆர்ஓவான சுரேஷ் சந்திரா இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே பைக்கில் போயிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவரோட ஃபோட்டோஸ்லாம் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி பெரும் வைரலை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சாரா நடித்த கணக்கு படத்திலிருந்து நான் வரைகிற வானம் அப்படிங்கிற சிங்கிள் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாட்டை உன்னிகிருஷ்ணன் மற்றும் உதாரா உன்னிகிருஷ்ணன் ரெண்டு பேருமே சேர்ந்து பாடிருக்காங்க. கனெக்ட் இந்த படத்தில் நயன்தாரா, சத்யராஜ் மற்றும் அனுபம் கேர் மூணு பேருமே இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வர December 22 தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்திலிருந்து இன்றைக்கு ரிலீஸ் ஆன இந்த பாட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இயக்குனர் பிரபு சாலமனோட அடுத்த படமான செம்பி படத்தோட ரெண்டாவது ட்ரெயிலர் இன்றைக்கி அஃபீஷியலாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ட்ரெயிலர் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செம்பி படத்தில் அஸ்வின்குமார் மற்றும் கோவி சர்லா ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னா இவர் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படம் வர December 30 தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்கு. நடிகர் விஷால் நடித்த லத்தி படத்துக்கு சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. லத்தி படம் December 22 தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் விஷால் மற்றும் சுனைனா ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது யுவன் சங்கர் ராஜா. இது ஒரு ஆக்ஷன் காப் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சன்னி லியோன் நடித்த ஓமை கோஸ்ட் படமும் December 30 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சன்னி லியோன் கூட சதீஷ், தர்ஷா குப்தா மற்றும் யோகி பாபு எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை அறிமுக இயக்குனரான யுவன் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே கமெண்ட்ஸ்லையும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி சினிமா நியூஸ் மற்றும் ரிவ்யூஸ்க்காக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.